ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாகாஸ் மீடியா. ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். வந்து சில க்வெஸ்சன்ஸ் வந்து நாகாஸ் மீடியா மேலே வைக்க போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது வந்து சென்னையிலேருந்து நான் வந்து எங்கள் சொந்த ஊருக்கு போகிறோம், பட்டுக்கோட்டைக்கு போகிறோம். ஸோ அதனால் வந்து இங்கே என்னால் சர்வே பண்ண முடியலை. ஸோ வந்து நாங்கள் சொந்த ஊருக்கு போகிறோம். இது வந்து ஒரு இயல்பு. அதாவது வந்து சென்னையில் வந்து அவங்களுக்கு போதிய வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஸோ வந்து அவங்களோட பொருளாதார சூழ்நிலை வந்து சென்னையில் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஸோ அதனால் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் அதை வந்து அவங்க சொன்ன விதம் அப்படிங்கிறது வந்து எனக்கு சில கேள்விகளை எழுப்பிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வார்த்தைக்கு வார்த்தை அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவாக நீங்கள் எனக்கு பாசிட்டிவாக சொல்கிறீங்க, அது வீடு கட்ட போகிறதா இவங்க சொல்லியிருப்பாங்க போல முன்னாடியே. ஸோ வந்து அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா, நீங்கள் சீக்கிரம் வீடு கட்டுவீங்க. ஓகே ஓகே, இயல்பான விஷயம்தான். பட் இவங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே பாசிட்டிவாக நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க, அதுவும் அக்கா அக்கான்னு தான் சொல்கிறாங்க. அக்காலாம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னா முதல் க்வெஸ்சன் எனக்கு என்னென்னா, அப்போ வந்து அண்ணன்கள் யாருமே வந்து உங்கள் வீடியோ பார்க்குறது இல்லையாங்கக்கா, அக்காக்கள் கமெண்ட் பண்ணுறாங்க, அக்காக்க சொல்கிறாங்க, அக்கா தான் சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எந்த ஒரு ஆணும் உங்கள் வீடியோவை பார்க்கவில்லையா, எந்த ஒரு ஆணும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணலையா, நீங்கள் வந்து வெறும் அக்காக்கள் கமெண்ட் பண்ணாங்கன்னு தான் சொன்னீங்க, எனக்கு அது ஒரு க்வெஸ்டின். அப்போ நீங்கள் வந்து ஒன்லி வந்து உமன்ஸ் மட்டும் தான் உங்கள் வீடியோஸ் பார்க்குறாங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டியை வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது வந்து பாசிட்டிவிட்டி நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ஒன் டே விலாக்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து மேக்கப் போட்டு விட்டுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ ஃபுல்லாக அவங்க ஹஸ்பண்டுக்கு மேக்கப் போடுறாங்க. ஸோ அவங்க பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டாங்க, நாங்களும் வந்து நம்ம சைடு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க உங்கள் வீடியோஸில், அந்த பழைய வீடியோவில். நீங்கள் இன்றைக்கி போட்ட வீடியோ வந்து எப்படிக்கா, அப்போ வந்து மக்களுக்கு வந்து இன்றைக்கி போட்ட வீடியோ, அதாவது தன்னோட கணவருக்கு நீங்கள் மேக்கப் போட்டு விடுறது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக்கா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. அதாவது இன்னொரு ஆள் சொன்னதாக சொன்னீங்க எண்ணம் போல் வாழ்க்கைனா என்னென்னா, அதாவது வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க, ஸோ வந்து நீங்கள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி நானும் உங்களை வந்து நீங்கள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அக்கா ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எண்ணம் போல் வாழ்க்கையிலக்கா. அவங்க நல்லா இருக்கும் பட்சத்தில் அதில் நம்மளோட பங்கு ஒரு 1%, அதாவது வெறும் வாயில் இல்லைன்னா மனசில் அவங்க நல்லா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை இடத்த நம்ம கடந்து போகிறோம், அப்போ வந்து நம்ம பார்த்துட்டு ஐயோ பாவம் இவங்க, ஐயோ என்ன பண்ணுறது இவங்க ரொம்ப பாவமாக இருக்காங்க, சரி சரி இவங்க நல்லபடியாக குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறது எண்ணம் போல் வாழ்க்கையிலக்கா. டப்புன்னு அதை பார்த்தோன்னா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள முடிந்தளவு ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி விடுவோம் பார்த்தீங்களாக்கா, அதாங்க எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் சொன்னது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம நினச்சா போதும். அதாவது எனக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என் வீடியோஸ் பார்க்குறீங்க, அது மூலியமாக எனக்கு ரெவன்யூ வருது. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு பரிகாரமாக வந்து நம்ம வீடியோஸில் பார்க்குறாங்க அவங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அப்படி சொல்கிறது மட்டும் தவறுக்கா, அப்படி சொன்னால் மட்டும் பத்தாதுக்கா, அதுக்கு நம்ம அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நம்ம செயலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், செயல் செயல் முக்கியம். ஸோ நீங்கள் அந்த செயலுங்கிற வார்த்தையுமே யூஸ் பண்ணல, வார்த்தைக்கு வார்த்தை எனக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்குறாங்க, எனக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அதாவது வந்து தன்னோட கணவருக்கு வந்து உங்கள் கணவருக்கு வந்து நீங்கள் வந்து மேக்கப் போட்டு வர மாதிரி. ஸோ அதுதான் உங்களோட பாசிட்டிவிட்டியாக இல்லை அதுதான் உங்களோட மோட்டிவேஷனாக, அதாவது நீங்கள் மக்களுக்கு திரும்பி பண்ணுறது. அவங்க ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, நீங்கள் கொடுத்த பாசிட்டிவிட்டி வந்து இன்றைக்கி போட்ட வீடியோ அதானக்கா. அப்போ வீடியோஸ் மூலியமாக தான் தெரியும், மற்றபடி பர்சனலாக எதுவும் காண்டாக்ட் வச்சுருக்கீங்களா உங்கள் சப்ஸ்கிரைப் கூட இல்லையில. இப்போ வீடியோஸில் தானே வந்து நீங்கள் வந்து அது கைமாறு, கைமாறு மீன்ஸ் பிரோஜனமான விஷயங்கள், உபயோகமான விஷயங்களை நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கன்வே பண்ணணும். இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, என்ன கன்வே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து தன்னோட கணவருக்கு வந்து உள் டே விலாக் அப்படின்னு போட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்கள் மேக்கப் போட்டு விட்டுருக்கீங்க. அதையும் ஏதோ ஒரு அக்கா கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் மட்டும் தான் மேக்கப் போட்டு வரீங்க, உங்கள் ஹஸ்பண்டை ஏன் மேக்கப் போட்டு. ஸோ அது மட்டும்தான் அப்போ வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அது மட்டும்தான் கேட்டாங்களாக்கா, வேறு எதுவுமே கேட்கல. நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அது மாதிரி போரூர்கிட்ட இருக்க ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் ஒரு கடையை போட்டிருக்கீங்க. பட் வந்து நீங்கள் அதை வந்து சும்மா எதேச்சியாக போய் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எதேச்சியாக போய் வீடியோ எடுக்கும் பட்சத்தில் ஒரு 600,000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் வச்சிருக்கீங்க, அவங்களோட கீழே ஃபோன் நம்பர் அட்ரஸ் வாய்ப்பே இல்லைக்கா. கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் வீடியோ தான், நான் அடித்து ஆணித்தனமாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையை ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணல. அது எப்படி ஒரு 600,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நீங்கள் அதை கிடைக்கும் போது எதேர்ச்சியாக நீங்கள் அந்த வீடியோ எடுத்து அந்த ஹோல் வீடியோவில் அந்த ஒவ்வொரு பொருளை பற்றி சொல்லியிருக்கீங்க, அது எப்படிக்கா வந்து சும்மா எதேர்ச்சியாக போய் எடுத்துன்னு சொல்ல முடியும் உங்களால். நான் நினைக்கலாம் அப்போ யூடியூப்ல எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், யூடியூப்ல எல்லாருமே நல்லா இருக்கணும் நினச்சிட்டா போதுமா, நல்லா இருந்துருவாங்களா? அவங்கவுங்க சூழ்நிலை, அவங்கவுங்க டெய்லி அவங்க வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு வரணும்,
அவ்வளவுதான். நம்ம நினைக்கிறனால யாரும் நல்லா இருந்திருக்க போற கிடையாது. நம்ம நம்ம வாழ்க்கையில கடந்து செல்லும் போது, சில நம்ம வாழ்க்கையில டெய்லி நம்ம யாரையாவது கடந்து செல்லும் போது, அங்க நம்மளால முடிஞ்ச அளவு யாரோது ஒருத்தவங்கள வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்போ இல்லைன்னா அவங்களுக்கு மனதை தேற்று மாதிரி அவங்களுக்கு சில வார்த்தைகளோ சொல்றதுதான் வந்து உண்மையிலுமே நம்ம நினைக்கிறத வந்து செயலா மாத்துறோம்னு அர்த்தம். அவங்க நம்ம கடந்து போகும்போது ஒருத்தவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, அவங்க பிச்சை எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க ரோட்ல படுத்து கிடக்குறாங்க, டெய்லி போகும்போதுலாம் சே பாவம் ரோட்ல படுத்து கிடக்காங்க, சீக்கிரம் அவங்க நல்லா வந்து வீடு கட்டி வாழணும். டெய்லி போகும்போது சே பாவம் அவங்க ரோட்ல படுத்து கிடக்குறாங்க, சீக்கிரம் அவங்க வந்து நல்லா வந்து வீடு கட்டி வாழணும். இது சொன்னா மட்டும் நம்ம நினச்சிட்டோம் எண்ணம் போல் வாழ்க்கை, நம்ம அவங்கள பாவோம், ஐயோ வீட்டில் போய் அவங்க சீக்கிரம் வந்து வீடு கட்டி வாழணும். அதை நினச்சிட்டா மட்டும் நம்மளோட ஒர்க்கு முடியலை. நம்ம டெய்லி போகும்போது என்னைக்காவது ஒரு நாள் இறங்கி ஏங்க இந்த மாதிரி இது என்னங்க ஏதோ நேரம் முடிஞ்சது உங்களுக்கு இது பண்ணுறேன், சரி நீங்கள் என்ன ஏது உங்களுக்கு ஏதாவது வேலை ஏதாவது இருக்கா இல்லை ஏதாவது வேலையில் நான் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விடுறேன். அடுத்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து டெய்லி அந்த இடத்துல பார்க்கும்போது சரி அடுத்து என்ன பண்ணலாம் அவங்கள. அதான் நம்ம பொருளாதாரத்துக்கு முடிஞ்ச அளவு தான் நான் சொல்கிறேன், நம்மளால்ட்டே பொருளாதாரம் இல்லாத இடத்துல நம்ம போய் ஹெல்ப் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு வேலை உணவு அந்த லெவலில் இருக்கிறது அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம் அவங்கள, ஏன் ரோட்டில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வேலை வெட்டி இல்லையா என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து உயர்த்தி ஓகே அவங்கள வந்து நம்ம வந்து நல்லபடியாக வந்து பிளாட்ஃபார்மில் இருந்தாங்க, ஓரளவுக்கு வேலை வெட்டிக்கு போகிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம், ஓகே நல்லது ரொம்ப நல்லது, அவங்க இன்னும் நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறணும், நல்லா இருக்கணும் சாமி எல்லாருமே. ஸோ இதுதான் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை. இல்லை எனக்கு எப்படி உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்னா வந்து புக்கில் படித்து அப்படிலாம் இல்லை, ஏதோ என்னோடய வாழ்நாள் அனுபவத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதுதான். நம்ம வந்து சும்மா வந்து ஒருத்தவங்களை நல்லா நினைக்கிறோம், ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டதால் நம்ம வந்து ஒன்றும் புண்ணியம் பண்ணிட்டோம் ஓ அப்படி நினச்சிப்பாங்க போல. எண்ணம் போல் வாழ்க்கைனா வந்து நம்ம நினச்சிட்டா போதும், ஏய் இவங்க நல்லா இருக்கும்டா, இவங்க சூப்பராக இருக்கும்டா, இவங்க பயங்கரமாக வந்துடும்டா. டெய்லி அப்படி வந்து போகும்போது வரும்போதெல்லாம் யார் யார் பிளாட்ஃபார்த்தில் இருக்காங்களோ நீங்கள் பயங்கரமாக வந்துடணும், உங்கள் சந்தோஷமாக வந்துடணும், பெரிய ஆள் ஆயிடணும். அப்பா ஒரு புண்ணியம் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து எங்கிட்டு போகும்போது யாராவது பாங்கட்டு பிளாட்ஃபார்த்தில் நிற்கும்போது ஆ ஏ நீங்களும் நல்லா இருக்கணுங்க பாண்டவா, சீக்கிரம் இவங்களும் நல்லா இருக்கணும், இவங்க பெரிய வீடு கட்டி பெரிய ஆள் ஆகணும், ஆ அப்பா ரெண்டு புண்ணியம். அது இல்லைங்க, இல்லை பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், அது இல்லைங்க. எனக்கு நாகாஸ் மீடியா அவங்கள அந்த வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படியே தோணுச்சு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் எனக்கு வந்து பாசிட்டிவிட்டியை கொடுக்குறீங்க, ஸோ வந்து நானும் என் தரப்பில் வந்து நீங்கள் என்னெல்லாம் என் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க எனக்கு வந்து இவ்வளோ பாசிட்டிவிட்டியாக மெசேஜ் பண்ணுறீங்க, நீங்களாம் நல்லா இருக்கணும் சாமி, எங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். ஸோ வந்து என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் அதுக்கு தான் சொல்கிறேன் தவறு. என்றைக்குமே வந்து தன்னோட அனுதாபத்தை வந்து அதாவது நீங்கள் பேசுகிறது எனக்கு அப்படியே அந்த அனுதாபமாக பேசுகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கு இவ்வளோ ஃபீஸ் ஆகுது அதனால் ஊருக்கே போகிறோம், சேஃப்டி இல்லை, அதுக்கு என்னங்க பண்ணுறது, உங்களால் சர்வே பண்ண முடியலன்னா நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அவ்வளோதான். நீங்கள் அதை வந்து பொதுவாக சொல்கிறீங்க, எங்கள் எங்களால் முடியலைங்க நாங்கள் இங்கேருந்து எப்படி எங்களுக்கு வந்து ஊரில் இருந்தாலே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குங்க, நீங்கள் யூடியூப் இருங்க அதனால் எங்கே வேணால் போய் வீடியோ போடலாங்க, கூலி வேலைக்கு போகிறவன் தினக்கூலிக்கு போகிறவன் மாச சம்பளத்துக்கு போகிறவன் வந்து சென்னையில் இருக்கவன் சென்னையில் தானே இருந்தாங்கன்னு அவன் ஊருக்கு போனால் அவன் என்ன வேலை பார்ப்பான். அதையும் பொதுவாக வந்து கன்வே பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு இப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கேன். எனக்கு உங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களை ட்ரோல் பண்ணணும் தோணும், சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும், ஏன் மக்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, நல்ல விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க வார்த்தைக்கு வார்த்தை பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டின்னு, அந்த பாசிட்டிவிட்டியை எப்படி மக்கள்கிட்ட போய் கன்வே பண்ணுறங்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுங்க மக்களுக்கு, எப்படி சிக்கனமாக செலவு பண்ணி மணி சேவ் பண்ணணும் அதை சொல்லிக் கொடுங்க, எப்படி வந்து ஒரு டே ஃபுல்லாகவே வந்து காலையிலேருந்து நைட்டு வரையும் என்னென்ன செலவு பண்ணுறோம் அந்த எந்த செலவில் வந்து எப்படி சிக்கனமாக இருக்கணும், எப்படி எப்படி நம்ம மணியை சேவ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லித்தாங்க. பேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்காரருக்கு என்னக்கா நீங்கள் சத்தியமாக, நீங்கள் பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கா வீடியோலேயே, அப்போ நிஜ வாழ்க்கையில் எப்படின்னு தெரியலை. ஸோ வந்து ஏதாவது நான் வந்து தவறாக பேசியிருந்தேன் என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைடா தம்பி அப்படாடா இது வேறு மாதிரிடா, ஆனால் நான் உங்கள் வீடியோஸ் எனக்கு தெரியாது இல்லை உங்களை பர்சனலாக தெரியாது, உங்கள் வீடியோஸ் பார்த்தப்ப எனக்கு தோணுன விஷயங்களை சொல்லிட்டு அவரா வேறு ஒன்றும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுறது கரெக்டாக இல்லையா, இல்லை நாகாஸ் மீடியா நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை தப்பு அப்படின்னு சொன்னீங்கனாலும் சொல்லுங்கள், எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவங்க வீடியோஸை பார்த்து எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு ஷேர் பண்ணி அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி நான் கற்றுக்கிற கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க, அடுத்த நல்ல பேர் சந்திக்கிறேன், நன்றி வணக்கம்.